மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள மக்களே பிரதமர் மோடியின் தலைமையை ஏற்று இந்தியாவுடன் இணைவார்கள் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள கார்கி கல்லூரியில் விஸ்வபந்து பாரத் என்ற தலைப்பில் ஜெய்சங்கர் பேசினார். அவர் பேசுகையில், ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு பிரிவு 370 நீக்க முடியாது என பலரும் நினைத்தார்கள். ஆனால் பாஜக அரசு அதை நீக்கிய பிறகு காஷ்மீரின் நிலையே மாறியது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக ஒரு தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவிடம் திரும்புவதை நிச்சயம் வரவேற்கும். சிறப்பு பிரிவு 370 நீக்கப்பட்டதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் இந்தியாவிற்கு முக்கியம் என்பதை உணர்த்தியது. POK எப்பொழுதுமே இந்தியாவின் பகுதிதான். இந்தியா சுதந்திரம் பெற்ற புதிதில் POK பகுதியிலிருந்து பாகிஸ்தானை வெளியேற்ற நாம் நிர்பந்திக்கவில்லை. இந்த விவகாரத்தை அப்போதைய அரசு எளிதாக எடுத்துக்கொண்டதே இந்த விவகாரம் இவ்வளவு பெரிதாக காரணம். இப்பொழுது ஜம்மு காஷ்மீரின் நிலையே முற்றிலும் மாறிவிட்டது. காஷ்மீரில் 2019 பிறகு மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது. வன்முறை முற்றிலும் அகற்றப்பட்டுவிட்டது. காஷ்மீரின் இப்பொழுதைய நிலையை பார்த்து POKவில் இருக்கும் மக்களே பிரதமர் மோடியின் தலைமையை ஏற்று இந்தியாவுடன் இணைவார்கள் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.